ஒரு மோமீன் விபச்சாரம் செய்யும் போது மோமீனாக இருக்க முடியாது. விபச்சாரம் செய்கிறான் என்றால், விபச்சாரம் செய்கிறான் என்றால் அவள் மோமீன் இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவள் இல்லை, அல்லாஹ்வை நம்பியவள் இல்லை, மறுமை நம்பிக்கை உள்ளவள் இல்லை. அவள் கேவலத்திலும் கேவலமான தீமை செய்யக்கூடிய ஒரு சைத்தானுடைய அடிமை. அங்க கொண்டே நிறுத்தும். அப்ப இந்த ஒரு கேவலம் இந்த சமுதாயத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இந்த வாலிப பருவம் நகர்த்தப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா, வாலிப பருவம்னா டம் அடிக்கிற வயசு, வாலிப பருவம்னா பியர் அடிக்கிற வயசு, வாலிப பருவம்னா நான் இந்த பல்லுக்கு உலட்டுக்கு மடையில தூள் வைக்கிற வயசு, வாலிபம்னா கஞ்சா அடிக்கிறது, அபின் அடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, மாவா அடிக்கிறது, அது ஹேஸ் யூஸ் பண்றது. இந்த மாதிரி பல ஐட்டங்களை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி வாலிப பருவம் தான் அதற்கு உரிய பருவம் என்று கருதிக்கொண்டு ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஒரு மடத்தனமிக்க நம் சமுதாயம். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுடைய ஆயுளிலே, உங்கள் இளமை பருவத்திலே நீங்கள் மாவா யூஸ் பண்ணுகிறீர்கள், ஹெரோயின் யூஸ் பண்ணுகிறீர்கள், பீடா யூஸ் பண்ணுகிறீர்கள், கஞ்சா யூஸ் பண்ணுகிறீர்கள், அபில் யூஸ் பண்ணுகிறீர்கள், ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுகிறீர்கள், பியர் யூஸ் பண்ணுகிறீர்கள், ஜின் என்று குடிக்கிறீர்கள், வோட்கா என்கிறீர்கள், அந்த மாதிரி பல வெரைட்டிஸ்ல குடித்து குடித்து உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறீர்கள். பீடுங்கிறான், சுருட்டுங்கிறான், கோல் சீலுங்கிறான், கோல் லீஃப்ங்கிறான், சிகரெட்டுங்கிறான், எத்தனை ஐட்டத்தை குடிச்சு தொலைக்கிறான். அதெல்லாம் உனக்கு இளமை பருவத்துல செய்யற ஒரு நல்ல காரியம் மாதிரி விளங்குது. வாயில பீடி வைக்காட்டி நீ எல்லாம் என்ன மனுஷன்டா நந்தன் கேக்குறான். அட ஒரு டம் அடிக்காட்டி நீ எல்லாம் உன் வாலிபத்தை என்னடா ஜொலி பண்றாய், போடா போறதுக்கு, நீ எல்லாம் ஒரு வாலிபனு அப்படிங்கிறான். அது சாவிகள் மாதிரி தெரியுற நீ, வாடா வந்த ஒரு டம் அடி, பியர்ல ஒரு கப்பாடி, கஞ்சால ஒரு தூளை வச்சு பாரு, அடிச்சு பாரு மச்சான் எப்படி இருக்குன்னு. அதோட இந்த எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பன்னியோட சேர்ந்தா கண்ணும் என்னமோ சாப்பிடும்பாங்களே, அந்த மாதிரி நம்ம யாரோடு கூடுகிறோமோ அவர்கள் நம்மை நம்முடைய ஆயுளை நம் வாலிபத்தை கெடுத்து நாசமாக்கி விடுவார்கள். இந்த மாதிரி இந்த இளைஞர்கள் இந்த தீமைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பீடி சிகரெட் எல்லாம் சர்வசாதாரணம், கஞ்சா அபின் எல்லாம் சர்வசாதாரணம், பியர் எல்லாம் சர்வசாதாரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். சாராயம், மதுபோதை, பாவனை, சூதாட்டம், அந்த சிலைகளிடத்திலே நீங்கள் குறிகேட்பது, அம்பறிந்து குறிகேட்பது, பலிபீடங்களை நம்புவது, அத்தனையும் சைத்தானின் செயல்பாடு. சைத்தாண்ட செயல், பீடி குடிக்கிறியா நீ சைத்தானின் தோழன், கஞ்சா அடிக்கிறியா நீ சைத்தானின் தோழன். நீ பேர முஸ்லீமா வச்சுக்க அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அப்துல்லாண்டு வச்சுக்க, அப்துல் ரஹ்மான் வச்சுக்க, அப்துல் ஜப்பார் வச்சுக்க, முகம்மதுன்னு வச்சுக்க, எப்படி வேணும்னாலும் வச்சுக்க. சாராயம் குடிச்சா, கஞ்சா அடிச்சா, ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணினா, பாம்பராக குடிச்ச, பாம்பராக சாப்பிட்டா, நீ தெரிஞ்சிக்க நீ சைத்தானின் தோழன், அல்லாஹ்வுடைய அடிமை இல்லை. கேவலமா இல்லையா இது? பேரை கேட்டா முஸ்லீம், சேர பார்த்தா சைத்தான். கையில சீடி, வாயில பீடி, தேவைப்பட்டா முகத்துல தாடி, ரோட்டுல ரவுடி, அவர பேரை கேட்டா அவர் அப்துல் ரஹ்மான் பேடி பேரு. அப்ப என்னவா இந்த மாதிரி பேர்களை வைத்துக் கொண்டு பேரிலே முஸ்லீம்களாக வாழ்ந்து வேலை இல்லை. நீங்க குடிக்கிற இந்த மாதிரி இந்த பீடி, சிகரெட், கஞ்சா, அபின், ஹெரோயின், இதுல எல்லாம் உங்களுக்கு லாபம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. உங்கள் தாய் புழங்குகிறாள், உன்னை பெற்ற வயிறு அங்கே பற்றி எரிகிறது, என் மகன் நடுத்தருவில் இந்த மாதிரி நாசமா போறானே, நாலு பேர் காரு துப்புற மாதிரி நடக்கிறானே, உங்க வாப்பா கவலைப்படுறா, ஓ உமா கவலைப்படுறா, உன் கூட பிறந்த தாத்தா வேணாச்சி கவலைப்படுறா, உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து நடுத்தெருவிலே நாளியட்டு கிடக்கும் ஒரு நாளைக்கு, நீ யூஸ் பண்றதுனால லாபம் இல்ல, உனக்கு காச நோய் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், உன் ஆயுள் குறைக்கப்படும்,
50 வருஷம் வாழ்ந்த 10 வருஷத்தை குறைச்சிரும், 40 வயசுல போய் சேர்ந்துருவேன். கொஞ்சாதித்த சேரும் போது உன்னுடைய உடம்பிலே இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ் அழிக்கப்படும். அழிக்கப்பட்டால் உன்னால் உருவாகிற சந்ததி நோய் எதிர்ப்பு சக்தி அற்றதாக பிறக்கும். உன்னுடைய சந்ததிகள் எல்லாம் நோய் நோஞ்சாளாக உருவாக்கப்படும். பொம்பளை கிட்ட நீங்க எல்லாம் அடி இதெல்லாம் செஞ்சுட்டு போய் உங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ள செல்லுகிறீர்களே, அந்த நேரத்திலே ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உங்கள் ஆண்மை செயல்படாமல் நிற்கும். அந்த நேரத்திலே பெண்ணிடத்திலே பெட்டையாக நிற்பீர்கள் ஒரு நாளைக்கு. நான் சொல்லல அன்பார்ந்த சகோதரர்களே, இது அத்தனையும் வைத்திய தகவல்கள். இந்த மாதிரி கொண்டு உங்களை நிறுத்தும். கஞ்சா அடிச்சு, சாராயம் குடிச்சு, பியர் அடிச்சு பழக்கப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? குடிக்கிறது காசு தேடுவீங்க. காசு தேடி காசு கிடைக்கலன்னா உம்மாட்ட கேப்ப, வாப்பா கிட்ட கேப்ப. உம்மா வாப்பா கிட்ட கேட்டு காசு கொடுக்கலன்னு இந்தியாவிலே 29 வயது இளைஞன் தாயையும் தந்தையையும் கொடூரமாக வெட்டி கொன்றான் என்று பத்திரிகையில போடுறான், நெட்ல போடுறான். குடித்தவனால் வந்த விளைவு உமா அப்பாவும் தெரியல பாத்தீங்களா? உன்னை பெத்தவனாவ 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு நீ கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? குடிக்க காசு கொடுக்கலன்னு கொண்டான் பாவி. நாளைக்கு என்ன நடக்கும்? இது எல்லாம் அப்படி கொண்டு 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 போயிட்டு நாளைக்கு காசு கேட்டு கொடுக்கலண்டா யாரையாச்சும் அடிப்பான், காச பறிப்பான், அடுத்தவன் வீட்டுக்குள்ள பூந்து கொள்ளை அடிப்பான், எவன் களத்துல யாச்சும் காலில் யாச்சும் இருக்கிறத புடுங்குவான், கள்ளன் என்ற அவப்பெயர் சுமப்பான், சமூகம் காரி துப்பும். பழக்கப்பட்டு இதற்கு அடிமையானால் தன்னுடைய மனைவியின் களத்தில் இருப்பதை பறிப்பான், கையில் இருப்பதை பறிப்பான், வீட்டில் இருக்க சட்டிபானை அவிப்பான், வீட்டு காணி அவிப்பான். சாய்ந்த மருதிலே ஒரு குடும்பம் நடுத்தருவிலே மனைவி பைத்தியம். புள்ளையர் திருடர்கள் போலீசிலே பிடிபடுகிறதை விசாரித்து பார்த்தால் அவன் காணிய வித்துட்டான், கொஞ்சாதி வைத்தியமாயிட்டா. அந்த பிள்ளைங்க சாப்பிட வழி இல்லாம திருடி திருடி அந்த பிள்ளைகள் போலீசிலே மாட்டுகிறது. தேடி பார்த்த அந்த கேவலமான அந்த ஆள் குடிகாரன், கஞ்சா அடித்தவன். எங்க கொண்டு அந்த நிறுத்தும்? குடும்பம் நடுத்தருவிக்கு வரும். உன்னை ஓண்ட பழகி இப்ப நல்லா இருக்கும், இந்த வயசுக்கு நல்லா இருக்கும். ஆனா இதான் நிலைமை. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? கல்லீரல் நோயை உண்டாக்கும், இறுக்க நோயை உண்டாக்கும், போசாக்கப் சின்றம் என்று மூளையிலே ஒரு நோயை உண்டாக்கும், மறவியை உண்டாக்கும், உடல் சோர்வை உண்டாக்கும், எலும்பி நடக்க முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையில் கிடத்தும், இறைப்பையை அரிக்கும், எலும்புகளிலே தளர்ச்சியை உண்டாக்கும், எல்லா நோயையும் ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்தாற் போல கொண்டு வந்து உன் உடம்பிலே நிறுத்தும். 23 கோடியே 40,90,000 லிட்டர் இந்த நாட்டிலே விற்பனை செய்யப்படுகிறது. 56 கோடியே 80,94,544 ரூபாய் இந்த நாட்டிற்கு, அரசாங்கத்திற்கு, சுங்க வரிக்கு அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது. உன்னை சாக்கடையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீ சாக்கடை, அந்த மாதிரி உன் வாலிபம் ஆக்கப்படுகிறது. உன் பெத்த உன்னை பெத்த வயிறு பத்தி எறியும்னு கூட நீ யோசிக்கலையே. உன் உம்மாவா அப்பாட அந்த அவங்களுடைய அந்த அன்பு, அவர்களுடைய பொருத்தம் இல்லாம சுவர்க்கத்துற வாடை கூட உனக்கு கிடைச்சாதரா பாவி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 நபர்கள் சுவர்க்கம் செல்லவே மாட்டார்கள். 3 பேர் சுவர்க்கம் போக மாட்டாங்க. யாரு? லா யத்குலுல் ஜன்னத சலாசுன். 3 பேர் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள். அவர்களில் ஒருவர் முதுமினு ஹம்ரின், தொடர்ச்சியாக மதுபோதைக்கு அடிமைப்பட்டவர்கள். வலா ஆக்குன், தாய் தந்தையை நோயைப்படுத்தியவர்கள். வத்தையூஸ், தன் வீட்டுக்குள்ளே அசிங்கத்தை, ஆபாசத்தை, அநியாயத்தை, அனாச்சாரத்தை கொண்டு வந்தவன். சினிமா அனுமதிக்கப்படுகிறது, சின்னத்திரை வெக்கங்கட்டு பார்க்க அனுமதிக்கப்படுகிறது, ஆபாசம் பார்க்க அனுமதிக்கப்படுகிறது. இவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். தொழிலாலும் சரி, நோன்பு நோற்றாலும் சரி, ஜக்காத்து கொடுத்தாலும் சரி, தான தர்மம் செய்தாலும் சரி, அத்தனையும் கொடுத்து பலன் இல்லாமல் நரகம் அனுப்பப்படுகிற ஒருவன் தன் வீட்டுக்குள்ளே அசிங்கத்தை அனுமதித்தவன், குடிச்சி வாலிபத்தை அளித்தவன். அன்பார்ந்த சகோதரர்களே,
இந்த மாதிரி வாலிப பருவம், நம்முடைய வாலிப பருவம் கழிக்கப்படுகிறது. ஒன்ன மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் வாழுவது அல்லாஹ்வுடைய பூமி, அவனுடைய வானத்திற்கு கீழே அவன் பூமிக்கு மேலே அவன் ஆயுளை சுமந்து, அவன் ஆரோக்கியத்தை சுமந்து, அவன் அந்த வாலிபத்தை சுமந்து கொண்டு, அந்த அருட்கொடை சுமந்து கொண்டு வாழுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடை குறித்து, நியமத் குறித்து மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் விசாரிக்கும் போது, யா அல்லாஹ் குடிச்சேனே, யா அல்லாஹ் வீர் அடிச்சேனே, யா அல்லாஹ் வீடு சிக்கிரட் போச்சேனே, யா அல்லாஹ் நாசமா போயிட்டேன் வாலிபோ, நான் என்ன பண்ண, யா அல்லாஹ் சொல்லுவியா, நீயே உனக்கு மௌத்து வராதுன்னு நினைக்கிறியா? உனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எங்கப்பா போனாங்க, எங்க சென்றார்கள்? உனக்கு முன்னால் பலசாலிகள் வாழ்ந்தார்கள், உனக்கு முன்னால் ஆயுள் படையால் அதிகமாக அதை வைத்து பெருமையடித்தவர்கள் வாழ்ந்தார்கள். படை பலம் இருந்தது, ஆயுத பலம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, பலம் இருந்தது, காசு பணம் இருந்தது, ஆடம்பரம் இருந்தது, அத்தனை பேரும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த காரோனும் ஹாமானும் எங்கே? அந்த ஃபிரௌன் எங்கே? அந்த நம்ரூது எங்கே? எங்கடா போனாங்க அவங்க எல்லாம்? உன்னை விட லட்சம் மடங்கு, கோடி மடங்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே இதுமேல் படைக்க மாட்டேன் என்று சொல்லி, அப்படி யாரும் படைக்கப்படவில்லை என்று சொல்லி படைத்த ஆறு சமூக கூட்டம் எங்க? லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் வஸமூத் அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், அவர்களை போன்று யாரும் படைக்கப்படவில்லை. உன்னை விட கட்சிடாவ, எப்படி கட்சி? நீ ஒரு செங்கல்ல சுரண்டிருவியா? ஒரு மண்கட்டிய சுரண்டிருவியா? அவன் கல்லு மலைகளை கரத்தால் குடைந்து வாழ்ந்தவன். ஆதி சமூக கூட்டம் அழிச்சா அல்லா உனக்கு மௌத்து வராதா? ஒன்னு அல்ல அழிக்க மாட்டானா? மரணம் வராவிட்டால், மரணம் உனக்கு ஏற்படாது என்றால், நிரந்தரமாக வாழ்வா என்றால் சென்னிக்க. ஆனா ஒரு நாளைக்கு நீ கண்ணை மூடுவ, உனக்கும் ஒரு நாள் அந்த மரணம் வரும். அந்த நேரத்திலே மரணம் வந்தால் உன்னோடு கஞ்சா அடித்தவன், உன்னோடு வீடி குடித்தவன், உன் ஆரோக்கியத்தை பாழாக்கியவன், உன் நண்பர்கள், உன் குடும்பம், உன் தாய், உன் தந்தை எவனும் இல்லை. வெட்ட உடம்போடு வெள்ளை துணியிலே சுத்தி எடுத்து ஆறடி நிலத்தில் வெறுமையாக புதைப்பார்கள். அப்ப எங்க போவோம் ஆரோக்கியம்? எங்க போவோம் காசு? எங்க போவோம் நண்பர்கள்? எங்களா போவோம் அதெல்லாம்? யோசிச்சு பாரு, அவ சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் வாலிப பருவம் இதுக்கு இல்ல, ஜொலிக்கு இல்ல. என்னை காய்ச்சி நீ அந்த அதுக்கு செலவழிக்கிறத, இந்த மாதிரி கழிக்கிறத மார்க்கத்துக்கு கழிச்சியா? உன்ன மாதிரி வாழ்ந்த ஒரு கூட்டம் இருந்தது, உங்களை மாதிரி பொம்பளைங்களை மாதிரி வாழ்ந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய ரசூலின் காலத்திலே வாழ்ந்தது. அல்லாஹ்வுக்காக என்றால் உயிரை, உடமையை, பொருளை அத்தனையும் கொடுக்கிற ஒரு சமுதாயம். அல்லாஹ்வுடைய நேரடி பொருத்தத்தை வாழ வாழ அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக வாக்கு கொடுத்து பாராட்டிய ஒரு சமுதாயம். அந்த பாராட்டுதல் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்கு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இன்னைக்கு வருமா? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தம் இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காத அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களை மாதிரி குடிச்சவங்க இல்ல, உங்களை மாதிரி வாழ்ந்தவங்க இல்ல. அவங்க எப்படி குடிச்சாங்க தெரியுமா? குடம் குடமாக, விரல் விரலாக, பீப்பாய் பீப்பாயாக குடித்தார்கள். இப்ப எனக்கிட்ட வந்து ரெண்டு விரல் சாராயம் இருந்தா ஒருத்தர் வந்து கேப்பாரு, உனக்கிட்ட எத்தனை விரல் சாராயம் இருக்குது? எனக்கிட்ட ரெண்டு, எந்த வீட்டுல நாலு இருக்குதுரா வந்து பாரு அப்படிம்பாங்க. அங்கே அந்த சமுதாயம் சாராயத்தை வைத்து பெருமை அடித்த சமுதாயம். அங்க மதுவிலேதான் முழிப்பார்கள், மதுவிலேதான் உறங்குவார்கள், மதுவிலேதான் மிதப்பார்கள். அப்படி கிடந்த ஒரு சமுதாயம், சாராயமே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம். அந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பொழுதும் குடித்த ஒரு சமுதாயம். அல்லாஹ் ஒரு செய்தியை இறக்கினான், இந்த சாராயம் குடிக்க கூடாது, அது ஹராமாக்கப்பட்டு விட்டது, குடிக்காதீர்கள். நபியே, இவர்கள் சாராயம் குறித்து கேட்கிறார்கள், மதுபோதை குறித்து கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், அதிலே அதிகம் தீமை இருக்கிறது.
ஹராமாக்கினான் அல்லாஹ். இனிமேல் உபயோகிக்க கூடாது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதிய பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி சென்று மது அறிந்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்தை நோக்கி கேட்டார்கள், ஹல அலஹல் பலாகுமுல் கபர், செய்தி உங்களுக்கு வரலையா? என்ன செய்தி? வமா அதாக்க, என்ன செய்தி? ஹுர்ரிமத்தில் ஹம்ரு, இந்த போதை ஹராமாக்கப்பட்டு விட்டதே, நீங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்படியா? எங்கள் ரப்பு ஹராமாக்கி விட்டானா? எங்களை படைத்த அகிலத்தின் அதிபதி அல்லாஹ் ஹராமாக்கி விட்டானா? யா அனஸ் அஹிரிக் ஹாதிஹில் கிலாலயா, அனஸ் அனஸே, அது உண்மை என்றால் இதோ இருக்கிறது இந்த சாராய போத்தர்கள் பீப்பாய்கள் குடங்கள், அது அத்தனையும் அடித்து நொறுக்கு அனசே என்றார்கள். உடைக்கப்பட்டது அத்தனையும் அங்கே வெள்ளமாக ஓடுகிற அளவுக்கு அவர்கள் உடனடியாக மாறிய சமுதாயம், அல்லாஹ் சொன்னான் என்பதற்கு கட்டுப்பட்ட சமுதாயம். ஒன்னுக்கு மாற முடியாதா? வெறுமனே வெற்று தத்துவம் பழகி போச்சு. ஒன்னை விட பழகின சமுதாயம் விடாது. ஒன்னை விட குடித்த சமுதாயம் அது, உன்னை விட மதுவிலே மூழ்கிய சமுதாயம் அது. அல்லாஹ் சொன்னான் என்றால் கட்டுப்படுவோம் என்றார்கள். சமீனா வாத்தாயனா, அல்லாஹ் சொன்னான் கேட்டோம், கட்டுப்பட்டு விட்டோம். உனக்கு அல்லாஹ் சொன்னான் குடிக்காது என்றான், தெருவாக வந்து குடிக்கிறியா நீ? ரோசம் வேணாம், கொஞ்சமாச்சும் அல்லாஹ் சொன்னான்ங்கிற அந்த உணர்வு வேணா? அல்லாஹ்வுடைய நேரடி ரோசம் தூண்டப்படுகிறது, அல்லாஹ்வுடைய நேரடி அந்த ரோசம் கிளறப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரோசப்படுவான் எப்ப தெரியுமா? அல்லாஹ் ஹராமாக்கியதை ஒரு அடியான் செய்யும் போது அல்லாஹ் ரோசப்படுகிறான். அல்லாஹ் ஹராம் என்று சொன்னான், நீ உபயோகித்துக் கொண்டிருக்கிறாய், அல்லாஹ்வுடைய ரோசம் தூண்டப்படுகிறது, அவன் சாபம் நீ வாழ வாழ இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லுஇனத்துல் ஹம்ரு அலா அஸ்ரத்தி வுஜூஹின், இந்த மதுபோதை பாவனை 10 வகைகளிலே அல்லாஹ்வினால் சபிக்கப்படுகிறது. அதை மதுவை வாங்கியவன், அதை விற்றவன், அதை குடித்தவன், அதை பிழிந்தவன், பிழிய சொன்னவன், அதை சுமந்தவன், சுமந்து யாருக்காக செல்லப்பட்டதோ அவன், அதை எடுத்து குடித்தவன், அதை குடித்ததிலே அந்த வருமானத்தை வைத்து வாழ்ந்தவன், அத்தனை பேரும் அல்லாஹ்வால் சபிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் நீ வாழ வாழ இறங்கும். அப்ப அல்லாஹ் ரோசத்தை கலரிட்டு ஆம்பளை என்று வாலிபன் என்று மிடுக்கோடு துடிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மடத்தனமான சமுதாயம் நாம். கவனத்துல வச்சுக்கிறீங்க, நீங்க இங்க கழிக்கிற ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு ஆயுளுக்கும் அல்லாஹ் மறுமையில் கணக்கு தீர்க்காமல் விடமாட்டான். அங்க தீர்க்கப்பட வேண்டும், அந்த விசாரணை சந்திக்கப்பட வேண்டும், அந்த இடத்திலே நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்ப உனக்கு உம்மா இல்ல, வாப்பா இல்ல, கூட பிறந்தவன் இல்ல, கூட கஞ்சா குடிச்சவன் இல்ல, எவனும் இல்லவோ, கூட குந்தி படம் பார்த்தவன் இல்லை, கூட குந்தி சின்னத்திரை சினிமா பார்த்தவர்கள் இல்லை, அரட்டை அடித்தவர்கள் இல்லை, தனியா பேச அல்லாட்ட, குடுமைய புடிச்சு அல்லா தூக்கி எறிவான். தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, கடமை இல்ல, மார்க்கம் இல்ல, ஒழுக்கம் இல்ல, ஒண்ணு இல்ல, சீர்கட்டு போன ஒரு சமுதாயமாக ஆயிஷாக்கள் வாழ்ந்த சமுதாயம், சுமையாக்கள் வாழ்ந்த சமுதாயம், பாத்திமாக்கள் வாழ்ந்த சமுதாயம், அம்மார் பிலால் யாசீர் ஹப்பாப் என்று வாழ்ந்த சமுதாயம் குப்பை மேடுகளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குப்பை ஏன் இப்படி போச்சு? அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்தார்கள்? அல்லாஹ்வுக்காக எதை கேட்டாலும் கொடுப்போம், எதை வேண்டுமானாலும் இழப்போம், என்ன வேண்டுமானாலும் இந்த ஆயுளிலே தருவோம் என்று வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அந்த மக்களை அதனால் தான் பொருந்திக் கொண்டான். அவர்களுடைய வாலிபங்கள் எல்லாம் எப்படி கழிக்கப்பட்டது தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, ஹந்தலா என்று ஒரு நபித்தோழர் இருந்தார். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 17-18 வயது இளைஞர். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னி ரஐத்து ஹந்தலா யக்ஸிலுஹுல் மலாயிகா பிமா இன் முஸ்லிம் வபிசு வபியோ அபிசி ஹாஃபின் கில்லத்தின். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
அந்த லாவை நான் பார்த்தேன். அவரை மலைக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள், மேகத்தின் நீரால் குளிப்பாட்டுகிறார்கள், வெள்ளி பாத்திரத்தால் குளிப்பாட்டுகிறார்கள். அவருடைய வீட்டுக்கு சென்று கேளுங்கள், அல்லாஹ் நேற்று என்ன செய்தார்? அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் சென்றார்கள், அல்லாஹ் நேற்று இரவு எப்படி நடந்து கொண்டார்? அவர் வரும்போது ஜுனுபாலியாக குளிப்பு கடமையானவராக வந்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, திருமணம் முடித்த முதல் நாள் இரவு கல்யாணம் முடிக்கிறாரு. கல்யாணம் முடித்த முதல் நாள் இரவு தன் மனைவியோடு சந்தோஷமாக அந்த நாள் இரவை கழிக்கும் போது அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் மார்க்கத்திற்காக போராட்டத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட போது தன் மனைவியை விட்டு எழுந்தார். தன் கவச ஆடையை அணிந்தார். வாளை எடுத்து உருவிய வாளை எடுத்து சொருவியார். அதோ அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை நோக்கி இதோ வருகிறேன் என்று அங்கே உதவிகளம் நோக்கி சென்றார். போராடினார், கொல்லப்பட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்வை மலைக்குமார்கள் மேகத்தின் நீரால் வெள்ளி பாத்திரத்தால் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்களே. நேரடியாக அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து சொன்ன ஒரு சமுதாயம் அல்லவா அவர்கள். அப்படி ஒன்னால கொடுக்க முடிஞ்சிச்சா? அப்படி எவனாச்சும் தந்த மனைவியை விட்டு பிரிய முடியுமா? பொஞ்சாதி போக விடுவாளா? அல்லாட மார்க்க பணிக்கே வர மாட்டார்கள். உயிரை எங்கேயா கொடுப்பீங்க? அப்படி வாழ்ந்த ஒரு சமுதாயம் அந்த மக்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு நபித்தோழர் வாழ்ந்தார். அவருடைய வரலாறை நீங்கள் கேட்க வேண்டுமே அன்பார்ந்த சகோதரர்களே. அப்துல்லாஹ் இப்னு அபு ஹுதாஃபா என்ற ஒரு நபித்தோழர், உமர் அலி அல்லான் அவர்களுடைய காலத்திலே அவர் ஒரு பிரதேசத்திற்கு கவர்னர், அவர் பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டார். அவரும் அவருடைய தோழர்களும் செல்லுகிறார்கள். அங்கே அந்த ரோம பேரரசினுடைய அந்த அரசன், அந்த மன்னன் அவர்களை கைது செய்கிறான். புடிச்சிட்டு கொண்டு போறாங்க. கொண்டு போன உடனே அப்துல்லாஹ் இப்னு அபு ஹுதாஃபாவை பார்த்த உடனே அந்த மன்னன் சொன்னான், அபு ஹுதாஃபா, உனக்கும் எனக்கும் ஒரு டீல், என்னோட வந்து பார்ட்னர் ஆயிரு, உனக்கு இந்த சாம்ராஜ்யத்திலே பாதியை நான் தருகிறேன், என்னோட சேர்ந்துரு, மார்க்கத்தை விற்று, இஸ்லாத்தை விற்று. அப்துல்லாஹ் இப்னு அபு ஹுதாஃபா சொன்னார், உன்னுடைய அரச ஆட்சியையும் அந்த அரேபியர்களுடைய ஒட்டுமொத்த அந்த அரச ஆட்சியையும் எனக்கு தந்தாலும் இந்த மார்க்கத்தை விட மாட்டேன். ஓ அரச ஆட்சியத்தா, அந்த அரபிகளுடைய ஒட்டுமொத்த அரச ஆட்சியை தரட்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட சொல்லி தந்தாலும், கோடி கோடியாக கொட்டினாலும், ஒட்டுமொத்த அதிகாரம் தந்தாலும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட மாட்டேன். இதன் அக்துலக அப்துல்லாஹ் இப்னு அபு ஹுதாஃபா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன்னை வெட்டி தீத்துருவேன். வெட்டிக்கடா, வெட்டிக்க, கொல்லத்தானே போற நீ, கொன்னுக்க என்றார்கள். அங்கே கட்டளையிட்டான், அபு ஹுதாஃபாவை கொல்லுங்கள். பாத்திரம் கொண்டு வந்து வைத்தார்கள். எண்ணெய் கொதிக்கிறது. ரெண்டு காவலர்கள் அழைக்கப்பட்டு அதிலே அமுக்கப்படுகிறார்கள். கைகளும் கால்களும் சதைகள் கலந்து செல்லுகிறது. அபு ஹுதாஃபா, இப்போது என்ன சொல்லுகிறாய்? கொல்லுடா, கையை நீட்டி சொன்னார்கள். கொன்னுக்க, எனக்கு தெரியும் நீ என்னை கொல்ல போகிறாய், ஆனால் அல்லாட மார்க்கத்தை விட மாட்டேன், தெரிஞ்சிக்க. அப்படியே அந்த பாத்திரத்தின் கீழே கட்டி அந்த பாத்திரத்திற்கு உள்ளே அபு ஹுதாஃபா அமுக்குவதற்கு கொண்டு செல்லப்படும் பொழுது அபு ஹுதாஃபா அழுதார். அபு ஹுதாஃபா, ஃபமா அபுகீக யா அபா ஹுதாஃபா, ஏன் அழுகுற அபு ஹுதாஃபா? நான் ஏன் அழுதேன் தெரியுமா அரசனே? எனக்கு இருப்பது ஒரே ஒரு உயிர் தான், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உசுறு தான், அந்த உயிரும் இப்போது பிரிய போகிறது. இந்த உயிர் பிரிந்து விட்டால் என் ரப்புக்காக அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்கு இன்னொரு உயிர் என்னிடம் இல்லையே. நான் என்ன ஆசைப்படுகிறேன் தெரியுமா? என்னுடைய உடம்பிலே இருக்கிற இந்த ஒவ்வொரு ரோமமும் எனக்கு உயிராக மாற்றப்பட வேண்டும். அந்த ஒவ்வொரு உயிரும் இப்படியே இந்த வேதனையை சுவைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்காக ஒவ்வொன்றாக இறக்க வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு உயிரும் இந்த வேதனையை அனுபவித்து அனுபவித்து இறக்க
இழக்க வேண்டும், என் கடைசி உயிரும் அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக இழக்க வேண்டும். ஆனால் அப்படி எனக்கு அந்த உயிர்கள் வழங்கப்படவில்லையே, தந்தது ஒரே ஒரு உயிர் தானே, அதை இழந்து விட்டேன் என்றால் அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்கு இன்னொரு உயிர் என்னிடம் இல்லையே. அழுதார்கள் அபூஹுதாஃபா. சொல்லி முடிச்சாங்க, யா அபூஹுதாஃபா, அரசன் கூப்பிட்டு சொன்னான், அபூஹுதாஃபா, என் நெத்தியிலே முத்தமிடு, உன்னை விட்டு விடுகிறேன். என் நெத்தியில முத்தம் கொடு, உன்னை விட்டுறேன், முத்தம் கொடுக்கிறேன். ஆனால் ஒன்று, என்னை மட்டுமல்ல என்னோடு சேர்த்து என் தோழர்களையும் நீ விட வேண்டும். முத்தம் கொடுத்தாரு, விட்டுட்டான். அபூஹுதாஃபா சொன்ன வார்த்தை அப்படியே உள்ளத்தை தெச்சிருச்சு. எத்தனை உயிர் இருந்தாலும் அப்துல்லா இப்னு அபூஹுதாஃபா இந்த மார்க்கத்திற்கு அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு இழப்பார், நான் கொள்ளுவதால் அந்த கொள்கையை விடமாட்டார் என்று அரசன் புரிந்தான். நீ ஒரு உசுர விடுவியா? உசுர விட சொல்லல, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கலாண்டா கூட இல்ல. என்ன தியாகம் அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் அலி அல்லாஹ் அவர்களிடத்திலே சென்று சொன்னார்கள், அபூஹுதாஃபா, அந்த அரசன் முத்தமிட சொன்னார், முத்தமிட்டு விட்டார். அப்படியா? இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை அபூஹுதாஃபாவுடைய நெத்தியில் முத்தமிடுவது என்றார்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள். அப்படி வாழ்ந்த ஒரு சமுதாயம் சகோதரர்களே அவர்கள். ஒரு தடவை உமர் அலி அல்லாஹ் அவர்களை சந்திப்பதற்கு ஹப்பாபின் அரத் அலி அல்லாஹ் அவர்கள் போனார்கள். உமர் அவர்களே, உங்களை நான் சந்தித்து ஒரு விடயம் சொல்ல வேண்டும். என்ன ஹப்பாப்? நான் இந்த மார்க்கத்திற்காக இந்த உலகத்திலே அடைந்த அந்த கஷ்டத்தை குறித்து நான் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும். உமர் அவர்களே, என்ன கஷ்டம் அடைந்தீர்கள்? ஹப்பாவே, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே நான் வாழும் பொழுது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்று, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி அந்த கலிமாவோடு வாழ வேண்டும் என்று அவர்களுடைய சுயகௌரவம் துறந்து, அவர்களுடைய உடைமைகள் துறந்து, சொந்த பந்தங்கள் துறந்து, ஊரை துறந்து, எல்லாம் விட்டு அடிமையாக வாழ்ந்து, அடிபட்டு, உதைபட்டு, வேதனைப்பட்டு, நெருப்பிலே கொளுத்தப்பட்டு இந்த வேதனையெல்லாம் சகித்து வந்தேன். உமரவர்களே, நான் அடைந்த துன்பம் என்ன தெரியுமா? அவர்களுடைய சட்டையை, மேனியிலே இருந்த சட்டையை கலட்டி தன்னுடைய முதுகை காட்டினார்கள். அல்லாஹு அக்பர். அவருடைய முதுகிலே இருந்த எலும்புகள் எல்லாம் தெரிந்தது, தோலெல்லாம் உரிந்து வெண்மையாக காட்சியளித்தது. உமர் அவர்கள் தாரை தாரையாக கண்ணீர் வர அழுதார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அழுதார்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள். ஏன் தெரியுமா? என் ஹப்பாப் பட்ட துயரம் பார்த்தீர்களா? என்னுடைய அருமை தோழர் ஹப்பாப் அடைந்த கந்த துன்பத்தை, கஷ்டத்தை பார்த்தீர்களா? இந்த மார்க்கத்திற்காக எத்தனை கொடுமை! வாலிபர்கள் தானே அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்கள் அடைந்த துன்பம், அடைந்த கஷ்டம், அடைந்த இன்னல்கள் எதுக்கு? அங்கே அல்லாஹ் நமக்கு நல்ல வாழ்க்கை தருவான். துனியா ஒண்ணும் இல்ல, துனியாவில எல்லாம் இழந்துருவோம், எல்லாம் விட்டுட்டு தான் போறோம், இதெல்லாம் என்னப்பா ஒரு பொய்யான வாழ்க்கை என்று உணர்ந்து கொண்டு வாழ்ந்த ஒரு சமுதாயம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு சம்பவம் கேளுங்களேன். சம்பவம் சொன்னா தானே நிறைய பேருக்கு பிடிக்குது. இன்னொரு சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடே இருந்த ஒரு நபித்தோழர். அவர் நடந்து வந்தால் தெருவெல்லாம் மணக்கும், அவர் நடந்து வந்தால் அந்த தெருக்கள் எல்லாம் மணக்கும். 40 தீனார்களுக்கு அப்படி வாழ்ந்தவர்தான். ஆடம்பரத்திற்கு குறைவில்லாமல், காசு பணத்திற்கு குறைவில்லாமல், செல்வத்திற்கு பஞ்சமில்லாமல், நிம்மதியாக, அவ்வளவு பராடோபமாக அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர்தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனே வீட்டாள எல்லாரும் முஸ்அப் இப்னு உமைர் அலி அல்லாஹ் அவங்கள துன்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியா, உனக்கு வீட்டுல பங்கு இல்ல, காசுல பங்கு இல்ல, சொத்துல பங்கு இல்ல, ஒன்றுமான விட எல்லாம் வச்சுக்க, எனக்கு அல்லாஹ் வேண்டும், ரசூல் வேண்டும்,
அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அணிந்த ஆடையோடு அல்லாஹ்வுடைய ரசூலை நோக்கி நடந்து வந்தார்கள். கொஞ்ச நாள் சென்றது, ஆடையிலே பல புத்தல்கள் வந்தது. நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள், முஸ்அபே நீ எப்படி இருந்த நீ இப்படி மாறிவிட்டாய் முஸ்அபே. அழுதார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அழுதார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ எப்படி இருந்த நீ இப்படி மாறிவிட்டாய் முஸ்அபே. அங்கே உஹத் களத்திலே போராட்டம் நடக்கிறது, கலந்து கொண்டார் முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள். அந்த போராட்டத்திலே கொல்லப்பட்டார்கள், அல்லாஹ்வுக்காக உயிர் நீத்தார்கள். எப்படி வாழ்ந்த மனிதர் தெரியுமா? தேவையா அவருக்கு? அவருக்கு தேவையா இந்த வாழ்க்கை? நறுமணம் கமல பஞ்சனை மெத்தையில் படுத்து தூங்கி வாழ்ந்த முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே அந்த உஹத் களத்திலே கொல்லப்பட்டு இருக்கிறார், சயீதாக்கப்பட்டிருக்கிறார். அந்த சயீதாக்கப்பட்டதை சென்று அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து விட்டு அழுதார்கள், என் முஸ்அபின் நிலையை பார்த்தீர்களா? என் முஸ்அப் அடைந்த நிலையை பார்த்தீர்களா? எப்படி வாழ்ந்த என் முஸ்அப் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டார்? ஏன் தெரியுமா? எப்படி ஆடை அணிந்த அந்த உடம்பு, என்ன வகை வகையாக ஆடை அணிந்து சென்ற அந்த உடம்பு, அவருடைய கபனாடை கூட அவருக்கு பத்தவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, கபனாடை பத்தல்ல, அவருடைய தலையை மூடினால் கால் வெளியே தெரிந்தது, காலை மூடினால் தலை வெளியே தெரிந்தது. நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய காலை இது இந்த புல்லை போட்டு மூடுங்கள். மூடினாங்க. ஏன் அந்த வாழ்க்கை ஏன் தேவைப்பட்டுச்சு? அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கள் உயிர், எங்கள் உடைமை, எங்கள் சொத்துக்கள், எங்கள் சொந்தங்கள், எங்கள் குடும்பம் எல்லாம் இழந்து விட்டு அல்லாஹ்வுக்காக நாங்கள் வருகிறோம் என்று வந்தார்களே ஒரு கூட்டம், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அல்லாஹ் பாராட்டிய ஒரு சமுதாயம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வாலிபத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும். வாலிப பருவத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? வாலிபத்தோடு வாழ்ந்த பெண்மணி அல்ல அவர். வாலிபத்தோடு கட்ச ஆரோக்கியமா திடகாத்திரமாக வாழ்ந்த பெண்மணி அல்ல அந்த பெண். இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம், 20, 25, 30 வயதை அடைந்திருக்கிறோம், நல்ல போஸ்டா இருக்கிறோம், ஒரு நோய் நம்பளம் தரல, மார்க்க பணியில ஈடுபாடு இல்லை, தொழுகையில் ஈடுபாடு இல்லை, அல்லாஹ்வுக்கு செய்ய கடமை இல்லை, வீட்டிலே ஒரு கடமையும் இல்லை, எழும்புகிறோம், வீடு வீடு வாசல் பெருக்குகிறோம், ஆக்கி காய்த்து கொட்டுகிறோம், எல்லா மக்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறோம், கணவனோடு வாழுகிறோம், தூங்கி எழும்புகிறோம், மரணம் வந்தால் மரணிக்கிறோம், ஆடு மாடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, மிருகம் வாழுகிற ஒரு வாழ்க்கை, பசித்தால் உண்ணுகிறது, உணர்ச்சி வந்தால் கூடுகிறது, இறப்பு வந்தால் இறக்கிறது. அப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணி அல்ல உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். 60 வயதை தாண்டி இருந்த ஒரு பெண்மணி எப்படி இருந்திருக்கும்? 60 வயசு தாண்டி போச்சு உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. அங்கே உஹத் களம், கடுமையான போராட்டம், அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருந்த மக்கள் எல்லாம் எதிரிகளால் அடித்து துவம்சம் செய்யப்பட்டு விரண்டு எல்லாம் தலைதெறிக்க எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு ஓடினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் ஒரு வார்த்தையை மீறியதால் எல்லாம் ஓடினார்கள், கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் கண்ணம் கிழிக்கப்பட்டு ரத்தம் சொட்டுகிறது. நபிகளும் பெருமானார் மயங்கி கீழே விழுந்தார்கள். நபிகளார் மகிழ்ச்சி விட்டார்களாமே, மௌத்தாயிட்டாங்களா ரசூலுல்லா? வதந்தி பரவுகிறது. இல்லை, நபிகளார் மரணிக்க முடியாது. இளமை பருவம், வயோதிப பருவம் என்று எதுவும் கிடையாது, எல்லாம் அல்லாஹ்க்குத்தான் என்று கொடுத்து விட்டு போன ஒரு சமுதாயம். இந்த மனசு உலகத்துக்குத்தான் கட்டுப்படும், உலகத்து இன்பத்துக்குத்தான் மயங்கும், உலகத்துல துனியாவோட ஆசைகளுக்குத்தான் அடிமைப்படும், தீமைதான் தூண்டப்படும். அந்த தீமைகள், அந்த ஆசைகள், அந்த அந்த சைத்தானுடைய அந்த மாய வலைகளுக்குள்ளே இந்த வாலிப பருவம் நம்முடைய ஆயுள் மாட்டிக்கொண்டால் மர்ம வாழ்க்கை பாலாயிரும். ஆனா அதுக்குன்னு ஒரு முன்மாதிரி அல்லாஹ் சொல்லித்தாரான். அப்படி யாரும் வாழ்ந்துடாதீங்க. ஆசையோடு, ஆடம்பரத்தோடு, படாடோபத்தோடு, மாடா மாளிகைகளோடு, ஆபரணங்களோடு, அதிகாரங்களோடு,
அப்ப வேலை செஞ்சு கொடுக்கிறதுக்கு பல வேலையாட்களோடு எந்த குறையும் இல்லாமல் ஒரு பெண்மணி வாழ்ந்தால் என்று அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லித் தருகிறான். வரபல்லாஹு மசலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். இந்த உலகத்திற்கே ஒரு மாடல் யார் தெரியுமா? இன்றைக்கு யாருங்க உலக அழகி, யாரு மாடல்? அந்த அவ இருக்கிறா, இவ இருக்கிறா, எல்லா பிலாய் பேரும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரால் சுவர்க்கத்திற்கு நன்மாராயணம் கூறப்பட்ட 10 பேர் யார்? அல்லாஹ்வுடைய தூதரால் சுவர்க்கத்திற்கு நன்மாராயணம் கூறப்பட்ட பெண்கள் யார்? தெரியல நம்மட ஆயிஷாக்களுக்கு, தெரியல நம்மட சுமையாக்களுக்கு. பேரு சுமையா, பேரு ஆயிஷா, கேட்டா பேரு மட்டும்தான் முஸ்லீம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது தெரியல, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொன்னாங்களே, இவர்கள் சுவர்க்கவாதி, இவர்கள் சுவர்க்கவாதி, இவர் சுவர்க்கவாதி, எத்தனை பேர் தெரியும்? ஆனா நடிகையோட பேர் அவ்வளவும் தெரியும். சின்னத்திரையை நடிக்கிற நடிகைகளின் பெயர்கள் எல்லாம் தெரியும். சஹாபிய பெண்களின் வரலாறு தெரியவில்லை, சுவர்க்கத்திற்கெல்லாம் மாடல் என்று சொல்லிக் கொடுத்த பெண் தெரியவில்லை, ஃபிரௌனின் மனைவி உலகத்திற்கெல்லாம் முன்மாதிரி, ஈமான் கொண்ட மக்களுக்கு, சுவர்க்கவாதிகளுக்கு என்று அல்லாஹ் ஒரு அந்த உதாரணத்தை சொல்லுகிறான். அவ யாரு? அந்த ஆசியா அம்மையார் யார்? ஜனாதிபதியின் மனைவி, ஆடம்பரத்தோடு வாழ்ந்தால், அவ்வளவு சொத்துக்களோடு வாழ்ந்தால், அங்கே வேலை செய்ய அவளுக்கென்று பல வேலையாட்கள், நினைத்ததை நினைத்த நேரத்தில் அனுபவிக்கிற வசதி எல்லாம் இருந்தும் அல்லாஹ்வுடைய கொள்கை உண்மை என்று நம்பினாலே, அந்த கொள்கைக்குள்ள வந்த உடனே புருஷன் அடிச்சான், கொடுமைப்படுத்தினான், உன்னை கொள்ளுவேன்னா அதே மாதிரி அவன் கொடுமைப்படுத்தி, ஆசியா அம்மையார் அவர்கள் அவன் கொடுமை தாங்க முடியாமல் அந்த கொடுமையோடு சித்திரவதையோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். பிரிய முன்னால் அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். ஒவ்வொரு பெண்மணியும், ஒவ்வொரு யுவதியும், ஒவ்வொரு தாய்மாரும் மனதிலே வைத்து அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அவள் சொன்னார் அல்லாஹ்விடம், இது காலத்து ரப்பி பிடிலி இந்த கபைத்தம் ஜன்னியமின் எனக்கும் சுவர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டும் யாழ்லா, சுவர்க்கத்திலே ஒரு வீடு வேண்டும். ஃபிரௌனிடம் இருந்தும், அவன் வேலையாட்களின் கடுபிடிகளில் இருந்தும் என்னை நீ பாதுகாக்க வேண்டும். எனக்கு வேண்டியது இந்த அரண்மனை அல்ல, ஆடம்பரம் அல்ல, ஆவரணங்கள் அல்ல, அதிகாரம் அல்ல, உன்னுடைய சுவர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டும். அவன் நினைச்சிருந்தா எப்படியும் வாழ்ந்திருக்கலாம். அவள் எதற்காக வாழ்ந்தார், எதை நோக்கமாக கேட்டார், எந்த லட்சியத்தோடு வாழ்ந்தார், அந்த லட்சியம், அந்த ஆசை, அந்த வேகம், அந்த உணர்வு ஒரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். அப்படி வாழணும், இல்லைண்டா இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்ல, இந்த வாழ்க்கைக்கு வேலை இல்ல. நாம துனியாவில் வாழ்றது இல்லைங்க, புருஷன் பொஞ்சாதி புள்ள குட்டி சொந்தம் பந்தம் ஊரு உலகம் கண்ண மூடும் வரைக்கும், கண்ண மூடினா வீடு இல்லை, நகை இல்லை, ஆடை இல்லை, கணவன் இல்லை, பிள்ளை இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, யாரும் இல்லை, தனி மனிதன். அப்ப ஏன் இந்த துனியாவுக்கு முக்கியத்துவம், ஏன் இந்த ஆடம்பரங்களுக்கு ஆசை, ஏன் இந்த உலகத்து அலங்காரங்களுக்கு அடிமைத்தனம்? அன்பார்ந்த சகோதரிகளே, ஒன்றை மட்டும் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், இன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன் வலஹுன், இந்த உலகம் வீணானது, விளையாட்டானது. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் உரூர், இந்த உலகம் வெறுமனே ஏமாற்றக்கூடிய ஒரு இடம்தான், கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். மௌத்து வந்தா முடிஞ்சி, மௌத்து வந்துட்டுங்களே, அது எந்த வயசுல எந்த நேரத்தில் எப்ப வரும் தெரியாது, பேசிக்கிட்டு இருக்கும் போதே போய் சேர்ந்துருவேன். வந்தா முடிஞ்சி, துனியா விட்டு அப்படியே போக வேண்டியதான். புள்ள எங்கேயோ இருக்கும், பொஞ்சாதி எங்கேயோ இருப்பா, யார் யாரோ எங்கேயோ இருப்பாங்க, என் நண்பர்கள் அழுவார்கள், தாய் அழுவாள், தகப்பன் அழுவான், உறவுகள் அழும், எனக்காக பல பேர் கண்ணீர் வடிக்கலாம், கபரிலே கொண்டு போய் வைக்கும் போது ஐயோ என்று வந்து என்னோடு அமர யாரும் இல்லை, யாரும் வருவா? அப்ப ஏன் இந்த துனியாவிலே நம்முடைய ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு ஆயுளிலே நாம் கழிக்கிற ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டும், அவன் அந்த மறுமை வாழ்க்கை வேண்டும் என்று வாழ்வோம், அந்த வாழ்க்கைக்காக தயாராகுவோம்,
அந்த வாழ்க்கை தான் நித்தியமானது, நிரந்தரமானது, அழியாதது. அந்த வாழ்க்கையில் தோற்றுவிட்டால் அதற்கு பிறகு ஈடேற்றம் அடைய முடியாது. இந்த உலகத்துல ஃபெயில் ஆயினா பரீட்சை எழுதி பாஸ் ஆகிடலாம். அல்லாஹ் வச்ச ஆயுள் என்ற அந்த பரீட்சையிலே ஒழுங்கா பாஸ் ஆகாம மௌத் ஆயிட்டம்னா இன்னொரு ஆயுள் கொடுத்து பரீட்சை எழுதிட்டு வந்து அல்லாஹ் தரமாட்டான். ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா டோட்டலா ஃபெயிலியர் ஆயிரும். அதனால அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாலிப தோழர்களே, யுவதிகளே,